ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிஎஃப்சி கவுடா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து சிக்கன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் நாட்டி ஸ்டைலில் கொடுக்குறாங்க. இங்கே நிறைய க்ரௌடும் ஜாஸ்தி இருக்குது, சின்ன ரெஸ்டாரண்ட் தான் பட் க்ரௌடு வந்து நிறைய இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கிறதுனால நிறைய எங்கெங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்கவங்கலாம் இங்கே வந்துட்டு டேஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம இன்னைக்கு வந்துட்டு வந்திருக்கோம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பிரியாணி நாட்டி ஸ்டைலில் வாங்கியிருக்கோம், மூணு பீசஸ் இருக்குது. இது வந்து சிக்கன் கபாபு, ஆஃப் பிளேட் தான் எடுத்திருக்கோம். மட்டன் சாப்ஸு ஒரு க்ரீமி கலரில் இருக்குது பாருங்கள். இது சிக்ஸ் பீசஸ் இருந்தது, பிளேட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் த்ரீ பீசஸ் மட்டும் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு காரம் சாரமாக ஒரு நாட்டி ஸ்டைலில் அட்டகாசமாக இருக்குது பிரியாணி. இந்த டேஸ்ட்டுக்காகவே வந்து நிறைய க்ரௌட் இங்கே இருக்குது, ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் வராங்க. இவங்க வெறும் பிரியாணி இந்த ஃபுட்டு மட்டும் இல்லை, இங்கே நிறைய வந்து மசாலாவும் இவங்க இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதாவது சிக்கன் பிரியாணி மசாலா, கபாப் மசாலா, எல்லா மசாலா வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அட்டகாசமான டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நல்ல அந்த காரம் சாரமாக அந்த டேஸ்ட்டோடு இருக்குது. இப்போ பீசஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, சரியான சாஃப்ட். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலாம். அந்த மசாலா வந்து சிக்கன்லேயும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்ம எப்படி சாப்பாட்டில் வந்து அந்த காரம் நல்லா இருக்கும், அதே மாதிரி இந்த சிக்கன்லேயும் வந்து அந்த மசாலா வந்து நல்லா பிளெண்ட் ஆகிட்டு அருமையாக இருக்குது. ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி தான் சொல்லுவோம். அதுக்காக தான் இங்கே அவ்வளோ க்ரௌடும் இருக்குது. நான் உண்மையை வந்தவங்களை ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. சின்ன ஷாப் தான் இது, ரெஸ்டாரண்ட்டு, பட் ஆனால் வந்து க்ரௌடு நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து செஞ்சு இவங்க காதி ஆகிட்டு திரும்ப செகண்ட் பேட்ச்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இந்த பிரியாணியை வாங்கியிருக்கோம். அவங்க போட்டிருக்க மசாலாவோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. நாட்டி ஸ்டைலுன்றது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்டு பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் இதில் வெந்த வெங்காயம், தக்காளி அது மாதிரிலாம் எதுவுமே தெரியாது, வெறும் ரைஸு பீசஸ் மட்டும்தான் தெரியும். பாருங்கள், நார்மலாக நம்ம வந்துட்டு வீட்டில் செய்கிற பிரியாணியில் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும், கொத்தமல்லி, புதினா அந்த மாதிரிலாம் இதிலலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து நாட்டி ஸ்டைலு. நல்லா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. காரம் வந்து சும்மா தாறு மாதிரா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு மட்டன் சாப்ஸ் பார்க்கலாம். மட்டன் சாப்ஸ் கூட பாருங்க, நம்ம சிக்கன் எப்படி சாஃப்டாக இருந்துச்சோ அதே மாதிரியே மட்டன் சாப்ஸும் இருக்கு, ரொம்பவே சாஃப்ட். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட். ஒரு நல்ல காரம், ஒரு கிரேவி டைப்ல தான் நமக்கு கொடுத்தாங்க, ரொம்பவே அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க, உண்மையிலே அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கபாப் வந்து ட்ரை பண்ணலாம். கபாபும் அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது வெளியில் வந்து அந்த நல்ல மசாலா வந்து ஃபுல்லாக வந்து கபாபில் டச் ஆகிட்டு நல்லா அந்த கிறிஸ்பாக தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள வரைக்கும் நல்லா அவங்க போட்டுக்க மசாலா வந்து உள்ள வரைக்கும் போயிருக்கு. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த கபாப்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. அவங்க அதாவது இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மசாலாவே இருக்கு. இவங்க இங்க ரெடி பண்றாங்க கபாப் மசாலா, பிரியாணி மசாலா. ஸோ அவங்க ரெடி பண்ற அந்த மசாலா தான் வந்து இவங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம கபாப் சாப்பிடும் போதே தெரியுது நம்மளுக்கு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு, ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டன் சாப்ஸ் கூட ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நம்ம இதோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
பிரியாணியே வந்து தாறுமாறா இருக்கு டேஸ்ட். இந்த கிரேவியோட நம்ம சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். வேற லெவல் தான் சொல்லணும், அந்த மாதிரி இருக்கு பிரியாணி டேஸ்டே வந்து அட்டகாசமா இருக்கு. இவங்க கொடுத்துருக்க மட்டன் சாப்ஸோட கிரேவியும் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அட்டகாசமா இருக்கு டேஸ்ட். இவங்களுக்கு ப்ரைஸும் வந்து ரொம்பவே ரீசனபிளா இருக்குது. நான் வந்து வீடியோல வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அட்ரஸும் வந்து அதுல கொடுக்குறேன், அதே மாதிரி இவங்களுக்கு ப்ரைஸும் வந்து அதுல நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மஸ்ட் ட்ரைன் தான் சொல்வேன். உண்மையிலே அட்டகாசமான ஒரு தார் மரம் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.